வணக்கம் நீங்கள் இல்லை இன்னைக்கு வந்து இந்த டெலக் தேவை கிடையாது. ஏன்னா வந்து இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னைக்கு ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருப்பாங்க. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு ஸ்பெஷல் கேமோட வந்திருக்கோம். என்னென்னா வந்து அமேசிங் ஸ்பைடர்மேன் ட்ரீம் மாஸ்டர் தான் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ அதனால் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி வேறு இண்டிபெண்டன்ஸ் டே, அதுக்கட்சி லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்டுருக்கேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டூ த கேம் ப்ளே வீடியோ. ஐயோ வாய்ப்புள்ளதோ போயிடுச்சு. ஓகேங்க, ஸோ ஒரு வேலையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஏதோ ஒரு சிலந்தியை கட்டுறாங்க. ஓ, ஸ்பைடர் மேனை குறியீடாக காமிக்கிறாங்களாமா. சரி, இது நடாது ஐ ஒரு கிளமை ஒரு கிளவி. ஆனால் பேட்டை பார்க்கு சி பீட்டர் பார்க்குரு. ஏங்க என்னங்க இது, ஆரம்பத்திலே நம்மளை ஃபோட்டோ காமிக்கிறாங்க. சரி ஓகே, இப்போ வந்து ஃபோட்டோஸ் அப்படியே காமிச்சிட்டே போகிறாங்க. ஓ, நம்ம தலைவனோட என்ட்ரியா? ரொம்ப ஸ்லோ மோஷன்லேயே போகிறாங்களே. ஒரு வேளை என்ட்ரியாக தான் இருக்குமோ, ஒரு வேளை இருக்குமோ. இல்லைங்க, என்ட்ரி கிடையாதுங்க, ஏதோ காமிக்கிறானுங்க. என்னடா புழுலாம் போட்டு வச்சிருக்கீங்க, புழு. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, என்னது சீக்ரெட்டு, இதோ ஃபுல் பிக்சரு. யாரா இருந்தால் செய்ய மாட்டேன், அவன் சீக்ரெட்டான மாட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் பிளேடு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர்மேனோட முகமுடி. ஓஹோ, நம்ம தலைவர் வரப்போகிறாருங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது லேப்டாப்பில் வந்து ஹேக்கிங் சிஸ்டம் ரன் ஆகிட்டுருக்கு. இதில் என்ன போட்டிருக்குன்னா வந்து ஃபிஸ்க்கு நல்லவனா கெட்டவனா அப்படின்னு போட்டிருக்கு. டேய், அவன் நல்லவனாக இருந்தால் என்ன, உத்தமனாக இருந்தால் என்ன, கெட்டவனாக இருந்தால் எனக்குடா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் காமிக்கிறானுங்க, ஃபோன் அடிக்குது. ஓய், தலைவன் என்ட்ரியா? ஆ, வந்துச்சுங்க. ஸோ பீட்டர் பார்க்கச்சு, ஆயிரம் பேட்டை பார்க்கனே போது பீட்டர் பார்க்கரோட என்ட்ரி வந்துருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சீக்கிரம் ஃபிஸ்க்கு டவருக்கு வாங்க. இப்போ வந்து ஏன்னா அந்த ஃபிஸ்க்குன்றவன் கெட்ட வந்தாங்க. ஸோ இப்போ அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அவன் ஏதோ பிரச்சனை பண்ணுறான் போல. ஸோ அதனால் வந்து ஸ்பைடர் மேனை கூப்பிட்டுருக்காங்க. தலையை வந்து ஒரு பிரெட் எடுத்து டோஸ்ட் பண்ணுறான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேனாக மாறத்துக்கு வெப்பு எல்லாம் ரெடி பண்ணுறாப்புல. அப்படியே வந்து அந்த ஏங்க என்னங்க ஜெட்டியோடு நிற்க விட்டாங்க. தலைவரே, நீ எவ்வளோ பெரிய ஆள்! ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ்க்லாம் போட்டு தலைவர் ரெடி ஆகிட்டான். இப்போ வந்து நாட்டுக்கான சேவை ஆரம்பிக்க போகுது. என்னது அது, சிஸ்டமு லோடிங்கா? ஓகே, என்ன லோட் ஆகுதுன்னு தெரில. என்னது, நீ வந்து இன்னும் இஎம்ஐ கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வந்திருக்கு. ஆனால் பாவிகளா, எங்க இந்த காசு பிரச்சனை வந்து சூப்பர் ஹீரோஸ்க்கும் இருக்காளா? சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறாங்க, சீக்கிரம் வாங்க, இங்கே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, எல்லாரும் நம்மளை தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாக சொல்கிறாங்க. ஸ்பைடர்மேனை வந்து வெப்ப விட்டு ஹூ ஹூ அப்படின்னு சொல்லிட்டு பறந்து வர்றாரு. ஏங்க, ஆனால் எல்லா கேம்லையும் இந்த ஸ்பைடர்மேன் வந்து அந்த ஹூ ஹூ அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொல்லிடுறாரு. இவங்க பயங்கரமாக இருக்குங்க கிராஃபிக்ஸு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ காப்பாற்ற போகிறோங்க மக்களை. ஓகேங்களா, சீக்கிரம். ஓ, இப்போ சொல்லித்தரங்க எப்படி வந்து ஸ்விங் பண்ணுன்னு சொல்லிட்டு. பரவாயில்லையா, நல்லா ஸ்விங் பண்ணுறாப்லையே. ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே ஸ்விங் பண்ணிட்டு, ஏய் எங்கடா போனோம், லொக்கேஷனை சொல்லுங்கடா. லொக்கேஷனே சொல்லாமல் வந்து இது ஏதோ ஃபிஸ்க்கு டவர் நானுங்க. அந்த டவர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் அந்த ஊர்லேயே வாழ்கிறேன் நானே. ஓகே, ஏதோ கிளவி ஃபோன் வந்து சீக்கிரம் ஃபிஸ்க்கு டவர் வாடா அப்படின்னு. ஏ கேவி, ஃபிஸ்க்கு டவர்னா அது எங்கே இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒழுங்காக வந்து கூகுள் மேப் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விடு, அப்போ தான் என்னால் வர முடியும். ஓகே, இப்போ அந்த கேவி வந்து மாட்டியாச்சு. இப்போ வந்து கேவி வந்து அனுப்பிச்சு விட்ருன்னு நினைக்கிறேன். ஆ, அமுச்சு விட்டுருச்சுங்க. ஸோ இப்போ லொக்கேஷன் வந்து மார்க் ஆயிடுச்சு. சும்மா சொன்னால் கிளவி அதெல்லாம் சொல்ல, சீக்கிரமாக இங்கே வாடா, எனக்கு ஹெல்ப் வேணும்டா, நாங்கள் விட்டா செத்துருவோம் போல இருக்கடா அப்படின்னு சொல்லி கிளவி புலம்பிட்டு இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி ஏதோ கிளவி புலம்புது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறோம். ஓகே, 1200 meters. ஏங்க எவ்வளோ அசால்ட்டாக தாண்டி போகிறாரு பாருங்களேன். ஏன்னா டிராஃபிக் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஆனால் டிராஃபிக் இல்லைனாலும் நடுவில் பில்டிங்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, ஆனாலும் அது அவ்வளோ பிரச்சனை கிடையாது. வாவ், வாட் எ வியூ, செமையாக இருக்குல்ல. இருங்க, இருக்குது ஹையஸ்ட் பில்டிங் எதுங்க, அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா நேரம், அதுதான் ஹையஸ்ட் பில்டிங்கு. அதில் வந்து கூடி சீக்கிரம் ஏறலாம் ஓகேங்களா. பட் இப்போ வந்து போலீஸ்க்கு நம்ம ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து போலீஸை ஃபஸ்ட்டு காப்பாற்றல நண்பர்களே, நாட்டு மக்கள் தான் முக்கியம். ஓகேங்க, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ ஸ்பைடர்மேன் என்ன சொல்கிறாருன்னா வந்து, டே இந்த ஒர்க்கை சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம உண்மையான வேலைக்கு போகணும் அப்படின்றாரு. அதாவது வந்து உண்மையான வேலைனா வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து ஸ்பைடர்மேனோட ஒர்க்கு இது கிடையாது, நீங்கள் படத்திலே பார்த்துருக்கலாம். அவர் வந்து ஒரு கடையில் வேலை செய்வார் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து அவர் உண்மையான ஒர்க்கு. ஸோ இது வந்து அவர் வந்து அவங்க வீட்டிலே தெரியாது. அதாவது வந்து ஸ்பைடர்மேன் வந்து இதுமாரி நாட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஓகேங்க, ஸோ இப்போ வந்து பார்த்து நினச்சவங்களேன், நம்ம வந்து லொக்கேஷனுக்கு வந்துச்சு. ஏங்க இன்னங்க போலீஸ் வண்டி போட்டு நொறுக்குறானுங்க. ஓஹோ, பயங்கரமான ஆளாக தான் இருப்பானுங்களோ. ஏங்க ஆனால் எனக்கு ஒரே டவுட்டுங்க, இந்த போலீஸ் எதுக்கு வண்டியை நிறுத்தினானுங்க? அப்படியே வண்டி வச்சு ஏற்றிருக்க வேண்டியதான் எங்கே பாருங்களேன். வண்டியை நிறுத்திட்டு சுடுறாங்க.
அறிவு கெட்டவங்களா இருக்கீங்களா? சரி ஓகே, போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க சீக்கிரம் எங்களுக்கு நிறைய பேர் தேவைப்படுது, இவங்க ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இறங்குறோமா? சீக்கிரம் வாடா ஸ்பைடர்மேன், வாங்க சார், மாஸ்க் காட்டுங்க சார். ஓகே, போலீஸ் வந்து சுட முயற்சி பண்றாரு. ஓ, அங்கேயும் நிறைய கார் இருக்குங்க. ஓகே, எங்கடா போனானுங்க? இதோ லாரி. ஸோ இங்கே பாருங்க, நான் சொன்ன ஐடியா வந்து வில்லன் சூஸ் பண்ணிட்டானுங்க, லாரி வச்சு போலீஸ்கார் ஏற்றிடானுங்க. போட்டு எங்க எரிமல்ல வெடிச்சிட்டுச்சு. ஓகே, போலீஸ் நிறைய பேர் செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் மாஸ்க் காட்டுறானுங்களே, டேய் யாரா நீங்கள் இவ்வளோ மாஸ்க் காட்டுறீங்க? கோயில இறா, உங்களை அழிக்க வீட்டுச்சி வருவான்டா. வந்துட்டாரு வந்துட்டாரு, வீட்டுச்சி வந்துட்டாரு. எப்படியா மாசா? ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா வந்து, காலை வணக்கம், எல்லாரும் டீ சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? நான் வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அப்படியே சரியான டே. ஓகே வாங்கடாடே, உங்களை ஆங்கிரி புறாத திரும்பாடே, ஆங்கிரி யார் திரும்பாடே, வாடா ஏய் ப்ரோப்ளேனா யாரு யாரு தெரியாதா? உங்களால் ப்ரோப்ளேன் தெரியாதா உடனே நான் தான்டா. ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் வர்றீங்களே, தம்பி 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 ப்ரோப்ளேன் தம்பி, என்ன தம்பி ப்ரோப்ளேன், என்ன தம்பி எனக்கு தெரியாது தம்பி, உங்களை நான் தான்டா, டேய் வாடா வாடா போடு. ஏய் செம்மையா இருக்கலாம், எங்கே நல்லா இருந்துச்சுங்க அப்படியே வந்து ஸ்பைடர் வச்சா போட்டு தெளிவச்சு அவனுங்களே. ஏய் தம்பி, அவன் ஒட்டிக்கிட்டாம சவுத்தில் ப்ரோ பிளேயர்கிட்ட பிரச்சனை பண்ணா செவுத்துல ஒட்டுறது தான்டா, சி செவுத்துல ஒட்டுறது தான்டா உங்க கதிய. ஓகே, இப்போ வந்து எல்லாரும் போட்டு தெரியாச்சு, சாவுங்கடா. ஓகே, செம்மடி, நான் அடிக்கிற அடி மரண அடியாக தான் இருக்கும். இப்போ நம்ம கேட்குறோம், இங்க என்னதானே நடக்குது அப்படின்னு கேட்குறோம். அதான எனக்கும் தெரியல, வாங்க சேர்ந்து போய் பார்ப்போம். சரி ஓகே, சொன்னோடனே தலைவர் வந்து பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. பரவாயில்லையா, தலைவர் நம்ம சொல்றது கேட்குறாரு. ஓகே, இப்போ நம்ம வந்து பறந்து போக வேண்டியதான், எங்க எப்படி பறக்குது தெரியலங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க, இப்போ என்ன இப்போ பேசிட்டு இருக்காங்க. ஸோ யார் அந்த ஃப்ரிஸ்க்கு அவனுக்கு தாளமா இந்த பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்றானோ இல்லையோ முதல்ல அவனை நேரில் பார்க்குறோம், அடிச்சு தூக்குறோம். ஓகே அப்பா, ஒரு வேலை பறக்க கத்துக்கிட்டேன், டேய் இப்போதான் பறக்க கத்துக்கிட்டேன், அதுக்குள்ளே கீழே வந்து மரத்தை வாங்கி போட்டாங்க பயப்புல. சீக்கிரம் பாடா. ஆ, இப்போ கத்துக்கிட்டேங்க உண்மையிலே. சரி ஓகே, இப்போ ஒரு அளவுக்கு ஃப்ளோ வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ 100 மீட்டர் தான், டேய் நான் ஓடியே வந்துடுறேன்டா, விட்டுருக்கடா இனியே. ஓகே, ஏன் இதுதான் ஃபிஸ்கு டவரு, ஓ இங்கே தான் அந்த குண்டா இருக்கானா? அந்த ஃபோட்டோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஆக்சுவலி வந்து அவன் பார்க்கறதான் குண்டா இருப்பான், ஆனால் உடம்பு ஃபுல்லாக கொழுப்பு கிடையாது, உடம்பு ஃபுல்லாக மசில்ஸு, ஏன்னா அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான். அதை எப்படி சொல்லுவாங்க, சில பேர் பாடி பில்டர்ஸ் வந்து பல்காக பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ அந்தமாரி அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், பட் அவன் பார்க்க குண்டாக தான் இருப்பான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, இங்கே நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு நிறைய பேக்கப் வேணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸ்பைடர்மேனார் வந்திருக்காரு, இப்போ நீ பில்டிங்குள்ளே போயிட்டு அடிச்சு நொறுக்கு அப்படின்றாங்க. அதுக்கு நம்மளை வந்து ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பில்டிங்குள்ள போயிட்டு இருக்கோம். வருது வருது, விலகு விலகு, ஸ்பைடர் வெளியே வருது, போறாங்க ஊட்டுக்குறா. என்ட்ரி வேற லெவலுங்க, அதெல்லாம் சத்தியமா. ஓகே, இப்போ நம்ம வந்து உள்ள வந்தாச்சு. இப்போ என்ன போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க, ஒழுங்க இங்க இருந்து ஓடிடு அப்படின்றாங்க. டேய் நான் காப்பாற்ற வந்திருக்கேன்டா, கொஞ்சம் வாயை கழுவுங்கடா. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்து, இது ஃபோக்கஸ் பார்னு இருக்காங்க, அது வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்டெல்த் கில் பண்ணலாமா? ஏன்டாடி ஃபர்ஸ்ட் எனக்கு கில் பண்ண விழுங்கடா, அப்புறமா ஸ்டெல்த் கில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இவங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம். டேய் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், கரெக்டாக பதில் சொல்கிறேன்னா உங்கள் உயிருக்கு ஆபத்து வராது. ப்ரோ பிளேயர் யாரா சொல்கிறா? சொல்ல மாட்டேற மாதிரி டேய், நீ போ, நீ வா ப்ரோ பிளேயர். ஏய் ப்ரோ பிளேயர் யாரா சொல்கிறேன், நீ வாடா போடு. சரி அவன் விடு, நீ வா. ஏய் ப்ரோ பிளேயர் யாரா? ஏய் ஏய் நீ வா, இங்கே வா, மண்டையில் போடும் ப்ரோ பிளேயர்னு கேட்குறேன், சொல்ல பண்ணி கோயில போறாங்க கடுப்பு நண்பர்களே, ப்ரோ பிளேயர் சொல்லிட்டு கபட்டில் நீ கிளாச்சு போடுங்க நண்பர்களே, கடுப்பாகுது நண்பர்கள் எனக்கு கோயில இவனுங்களா. டாய் என்னடா இது, படைய வருது. ஆஹோ ஏய் சூனா போனா, ஓ அருமை பெருமைக்கெல்லாம் ஒரு முடி வந்துடும் போல இருக்குது, அதுக்கு நான் உடமாட்டேன்டா. தம்பி 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 தம்பி, கபடி கல்லாமா? கபடி 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 போறோம் போயில, கபடி வேணுமா உனக்கு? ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லணும் வந்து, இவனுங்க இதுக்கப்புறம் வரமாட்டாங்க நினைக்கிறேன் அப்படின்றோம். போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்ல வந்து இங்கே மேலே போகிறானுங்க, பட் லிஃப்ட் வந்து க்ளோஸில் இருக்குது. ஸோ அதனால் வந்து லிஃப்ட்டில் வந்து ஸ்டார் கேஸில் போகிறாங்க. ஆ போங்க போங்க, நான் வந்து லிஃப்ட்டில் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஆ தலைவர் பார்த்தீங்களா, லிஃப்ட்டே எப்படியா, டேய் நாங்களாம் மாஸ்டரா. ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே லிஃப்ட்டில் வந்து மேலே போகிறோமா? ஓஹோ எங்க யோசிச்சு பாருங்களேன், மேலேருந்து எவ்வளோ கீழே வந்தால் இன்னும் ஆகும், லிஃப்ட் மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா. ஓகே, இப்போ நம்ம தாவலாம் பேசாமல் இந்த கிளையை வந்து நம்மளுக்கு ஏதோ சொல்ல வருது, அது என்னன்னு பார்ப்போம். அந்த கேள்வினா சொல்லுதுனா வந்து, இவனுக்கு நம்மளை அடிக்கிறானுங்க அப்படின்னு. அட கேள்வியே, எனக்கு அது தெரியாதா? ஓகே, இப்போ என்ன சொல்லுதுனா வந்து, இப்போ வந்து இங்கே எவிடன்ஸ்லாம் இருக்குது, அப்போ அது மட்டும் இல்லாமல் டேட்டாஸ் இருக்கான், அதை வந்து இவனுக்கு அழிக்க போகிறானுங்களா? ஸோ சீக்கிரமாக போய் காப்பாற்று அப்படின்றாங்க. ஓகே, இப்போ நான் செர்வர் ரூமில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சொல்கிறோம். வருது வருது, விலகு விலகு, யாராவது கிளவி ஃபோன் வந்து, ஆனால் கேவிங்களா ஃபோன் வந்து, தம்பி நீ ஸ்பைடர்மேன்டா, உனக்கு வந்து யங்ஸ்டர்ஸு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கைஸ்லாம் ஃபோன் பண்ணோம், யார் யாரெல்லாம் ஃபோன் பண்ணுறா பாரு கேவி,
தாய் கேள்வி, நாட்டு கேள்வி, ஆரோக்கிய கேள்வி, அப்புறம் ஹாஸ்பிட்டல் அடிப்படை கேள்வியா போன் பண்ணுங்க. ஏன் முடியல, நானும் வந்து ஜாலியா யாருக்கிட்ட பேசணும்னு பார்த்தா யாரா இவன் தம்பி, போன்ல வர நம்பரே இல்லையா உனக்கு? ஓகே ஆச்சு, தூக்குடா. இருக்கிற டென்ஷன்ல இவனுங்க வேற சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே திருப்பி அதான் சொல்றானுங்க, பினிஷர் போடு அப்படின்றாங்க. ஏன்னா போக்கஸ் பார் வந்து ஃபுல் ஆயிச்சா, பினிஷர் போடுவோமா? எப்படிங்க போடுறது ஃபினிஷரா? ஓ டூ கொடுக்கணுமாங்க. எப்படி சமையல? ஓகே இருங்க, திருப்பி வந்து டூ கொடுத்து ஃபினிஷ் பண்ணி பார்ப்போம். எங்க 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 டூ கொடு. ஐயோ ஏங்க என்னங்க இது, சரியா ஃபினிஷ் பண்ணல. ஓகே இப்போ பார்ப்போம். டாய் தம்பி இங்கே பாருங்க, இதான் ஃபினிஷரு கோயோல. உய் ஆனால் வந்து இதெல்லாம் தேவையில்ல, ஏன்னா இவனே ஒரு சாதாரண பீஸு, இவனை போய் இவ்வளோ அடி அடிக்கணுமா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ரெண்டு குத்து குத்துறாலே செத்துருவாங்க. சரி ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சீக்கிரமாக வந்து எவிடன்ஸ்ல போய் சாவடி அப்படின்றாங்க. என்னங்க வந்து உள்ளே இத்தனை பேர் இருக்கானுங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இது வழியே போனால் நம்ம மாட்டிப்போம், ஸோ நம்ம வந்து சீக்கிரட்டாக போகணும் அப்படின்றாங்க. எப்படி போகிறது சீக்கிரட்டா? ஒருவேளை இங்கே எங்கேயாவது போகணுமா? இல்லை இல்லை அங்கே தான் வழி காமிக்குது, அங்கே போய் பார்ப்போம். ஓகேங்க. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓஹோ இங்கே ஒரு வெண்ட் இருக்குங்க, ஸோ இது வழியாக போகலாம். வருது வருது விலகு விலகு. ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இங்கே நிறைய ஆபத்துகள் இருக்குது, பார்த்துக்கோ அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இவா இருக்கா பார்த்தீங்களா, அந்த வில்லன் அவன் வந்து ஒரு கிரிமினலா. என் டேய் நானே கிரிமினலு, அவன் வந்து எனக்கு கிரிமினலா? என்னடா காமெடி பண்ணுறீங்க தம்பி, ஒரே சிரிப்பாக வந்துடுறானுங்க. இருங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த வெண்டில் போய் பார்க்கலாம், அப்புறமா இதுக்கு போவோம். அப்புறம் வந்து நீ அங்கே போகல அதனால வந்து நீ அவுட்டுன்னு சொல்கிறானுங்க. ஸோ அதுக்கு பார்க்கலாம். இங்கே அங்கே ஒருத்தர் இருக்கும், தூக்குறான் போயால சாடா சாவுண்டா சாவு. ஓகே இப்போ வந்து மேலே மாட்டிக்கினாங்க. ஸோ இப்போ டக்குன்னு வந்து நாம் அப்படியே இப்போ இப்போ எங்கே போவோம் எப்படியா? இதுதாங்க பிளானிங்கு. ஓகே டக்குன்னு வந்து ஒருத்தனால் தூக்கினாலும் தூக்கணும்ல, அதான் மேட்ரு. ஸோ இப்போ ஐயோ ஐயோ தம்பி 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 தூக்கு தூக்கு தூக்கு. ஏங்க 40 செகண்டில் பில்டிங் வெடியே போதுங்க, இவன் வெடி குண்டு வச்சிருக்கான் பில்டிங்கில். டாய் சீச்சி சாரிங்க சாரி பர்த மிஸ் அண்டர்ஸ்டுண்டு, வெடி குண்டு இல்லை அந்த சாஃப்ட்வேர் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆக போகுது. ஸோ நம்ம டக்குனு வந்து காப்பாற்றணும். டேய் தம்பியா 30 செகண்ட் தானே இருக்குது, டே டே செத்துருக்கடா ப்ளீஸ்ரா டே அண்ணன் வாழ்க்கையில் எழுதிக்கடா. அப்புறம் நியூஸில் போட மாட்டானுங்க. என்ன போடணுன்னா வந்து ஸ்பைடர்மேன் காப்பாற்றவில்லை, ஒருவேளை ஸ்பைடர்மேனுக்கும் இந்த குழுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு போட்டுருவானுங்க. ஓகே இப்போ நம்ம வந்து இந்த செக்யூரிட்டிலேருந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறோம். சீரு சீரு சீக்கிரம் கேன்சல் கேன்சல். ஆ அந்த குண்டா வந்தா பாருங்க, சைனீஸ் கிளம்ப மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா, இவன் தான் வந்து தீவிரவாதி, அதான் நம்மளோட எனிமி. என்ன சொல்கிறான்னா வந்து நீ இங்கே என்னடா பண்ணுற, நீ செர்வர் ரூமுக்கே வந்துட்டியா, நீ ஒரு குழந்தை பையன்டா அப்படின்றான். அதுக்கு நம்ம வந்து ஆமாம் அண்ணா இப்போ நான் அப்படி கிடையாது. ஏங்க என்னங்க இது, நான் என்ன யோசிச்சேன்னா வந்து தலைவர் வந்து ஆமாண்டா பின்ன என்ன உண்மையை தடி மாடு நினச்சியா அப்படின்னு சொல்லுவார் நினச்சேன், பட் எப்படி சொல்லி போட்டாரு. சரி இப்போ வந்து எனிமி சொல்ல அனுப்பிச்சு விட்டோம். என்னென்னா இவ்வளோ ஐட்டாக இருக்கானுங்க, டேய் யாரா இவனுங்க, நல்லா ஸ்டெராய்ச்சி அதுக்கு அது ஸ்டெராய்டா ஸ்டெராய்டு ஆ ஸ்டெராய்டு போட்டு நல்லா உடம்ப ஏற்றி வச்சிருக்கானுங்க. டேய் வாங்கடா அங்கே எல்லாம் அடிச்சு தூக்குறேன்டா உங்க எல்லாரையும், தூக்கு 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 தப்பி தப்பி வா கபடி இல்லாமா கபடி 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 ஏ கபடி 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 ஆ வாலிபால் இல்லாமா வாலிபால் வா 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 வாலிபால் ஃபுட்பால் கிரிக்கெட்டு வாங்க எல்லா கேமும் ஆடுவோம் வாடா 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 இருங்க. அப்படியே அவனை கயிறு கூட்டி இழுப்போம். கயிறு அறுத்துட்டாங்கவா சூடா போனா கிட்ட வாடா கோயால சூடா போனா கயிறு அறுத்துட்டா நம்ம உங்களால ஆங்கிரி ப்ரோடர் டென்ஷன் ஆகிட்டு கயிறு பண்ணியே. சரி ஓகே கொஞ்சம் வந்து பிபி பிரஷர் ஏறிச்சு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒட்ட போட்டான். தெய்வமே தெய்வமே ஓட்ட போட்ட தெய்வமே. ஓ இன்னும் ஓட்ட போட்டானுங்களா, டேய் வாங்கடா வாங்க வாங்கடா தேங்க்ஸு, பட் இருந்தாலும் உங்களை அடிச்சு தாண்டா ஆகணும். டேடே தம்பி 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 நீ ரூட்டில் கிராஸ் பண்ணிட்ட, உங்கள வாய வச்சு விட்றான். ஓகே இப்போ வந்து இவனுங்களை போட்டு தெளிச்சு. ஸோ இப்போ டக்குன்னு வந்து அந்த குண்டை ஒருத்தன் ஃபோனில் பேசினா பார்த்தீங்களா, சாரி ஃபோன் இல்லை ஒரு ஸ்க்ரீனில் வந்து நீ இங்கே தான் இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு பேசினான் பார்த்தீங்களா, அவனை தேடி இப்போ போகிறோம். சரி சரி மேலப்போ 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 ஃப்ளாய். ஓகே இப்போ நம்ம வந்து மேலே வந்தாச்சு. இங்கே யாருமே இல்லை யாருமே இல்லை இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது யாருமே இல்லையா, நம்புற மாதிரி இல்லையே. ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து இல்லை இங்கே ஒரு வெடிகுண்டு இருக்குது அப்படின்றோம். நெக்ஸ்ட் வந்து அவங்க போய் யாராச்சும் காப்பாற்றுங்க, அங்கே நிறைய பேர் மாட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு வந்து நீ வந்து அவங்கள போய் காப்பாற்று, நாங்கள் போய் பாம்பை பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. அப்படியா சரி போவோம். ஓகேங்க நிறைய பேர் இப்போ மாட்டிகிட்டு இருக்காங்க. ஆமாங்க இங்கே பாருங்களேன், எல்லோரும் போங்க, ஸ்பைடர்மேன் வந்துட்டேன், எல்லோரும் போங்க போங்க போங்க. வருது வருது விலகு விலகு. ஏங்க ஆனால் அவங்க உண்மையிலேயே பாம்பை காப்பாற்றுவானுங்களா, எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குங்க அவனுங்க மேலே. அவனுங்க வந்து காப்பாற்றுற மாதிரிலாம் இல்லையே, ஏன்னா வந்து அவனுங்க இதுக்கு நம்மளே கமிச்சு விட்டானுங்க. முறப்படி நம்ம தான் போய் காப்பாற்றணும், ஏன்னா நம்ம தான் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ. பட் அவனுங்க இதுக்கு இந்த வேலைக்கு நம்ம அமுச்சு விட்டாங்க தெரில. ஸோ இவங்க தான் மாட்டியிருக்காங்க போல இருக்கு. சீக்கிரம் தூக்கு தலைவா. எங்க சம சீனுங்க இதெல்லாம் சத்தியமா, தூடா தூட தூடா போட்டி எங்க வேற மாதிரி சீனுங்க இதெல்லாம். ஆனா
ஏய் அல்டி 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 சீரே சீரா அடி தப்பி 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 ஓகே வந்து தப்பிச்சாச்சு டேய் என்னடா இது மேலே இன்னொரு கல் வந்துருச்சு ஆனா வந்து இது வந்து ஸ்பைடர் மேனுக்கு செட் ஆகுதோ இல்லையோ கண்டிப்பா வந்து நம்ம தலைவர் கிரேட்டோஸுக்கு செட் ஆகுங்க இந்த சீன்லாம் ஆனால் தலைவர் வேற லெவலு சரி ஓகே இப்போ நம்ம வந்து தூக்கியாச்சு பாகுபலி பாகுபலி கை ஒத்திர போதே ஓடு தம்பியா கை ஒத்திரிக்கிட்டு போகுதுடா தம்பியா அப்புறம் வந்து ஸ்பைடர் மேனு இது டுவாக் ரைடு வர்றாடா ஓகே இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னு நம்ம என்ன பண்ணோம்னா வந்து இங்கே ஒரு வெடிகுண்டு இருக்குல்ல அதை போய் காப்பாற்றணும் இப்போ அந்த கேவி ஃபோன் வந்து என்ன சொல்றதுனா வந்து சீக்கிரம் இங்கே ஒரு வெடிகுண்டு இருக்குது ஓப்பன் பண்ணி வச்சு விடு அப்படின்னு கேவியா இரு 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 நீ வெளியே இருந்து ஜாலியாக பேசினீரு உள்ள நகரம் தவிச்சிட்டு இருக்கேன் ஓட கேவியா ஓகே இந்த கேள்வி பாருங்களா அந்த ஃபைல்ஸ் பற்றியே பிரச்சினை இருக்கு ஃபைல்ஸ் என்னாச்சு ஃபைல்ஸ் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா உங்களுக்கு ஃபைல்ஸுக்கு தான் போன வேண்டிய கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டுருக்கானுங்க சண்டை போட்டிருக்காங்க ஓகே இப்போ மேலே ராக்கெட்டில் அனுப்பிச்சுடுங்க உயிரோ என்ன பண்ணுறது போது குத்த தப்பிச்சிடுவானா டே டே தம்பி ராக்கெட் லான்ச்சர்லாம் அண்ணங்கிட்ட வேலைக்கே ஆகாது ஆனால் ரியல் லைஃப் ராக்கெட் லான்ச்சர் நினச்சவங்களேன் இந்த பில்டிங்கே வெடிஞ்சிருவாங்க சீரியஸாக பட் இது வந்து கொஞ்சம் பவர் கம்மியான ராக்கெட் லான்ச்சரு ஏன்னா ஆளுக்களை கொண்டு வரீங்க டேய் இது ஒரு பில்டிங்கடா ஏதோ போர் ராணுவம் மாதிரி சுட்டுக்கிட்டு இருக்கானுங்களே போடு 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 ஓகேங்க ஸோ அப்படியே வந்து வீடியோ பார்க்குற வந்து கீழே சப்டைட்டில்ஸ் இருக்கும் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் படிச்சுட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நண்பர்களே ஓகேங்களா ஏன்னா நான் வந்து ரெண்டு மூணு சப்டைட்டில் வந்து மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஓகே இப்போ வந்து இன்னாவதுன்னா வந்து அந்த குண்டா இருக்கான் பார்த்தீங்களா அவனா சொல்கிறான் வந்து ஸ்பைடர் மேனை வந்து உங்களை அடிக்க விடாதீங்க அவனை வந்து போட்டு தள்ளுங்க அப்படின்றான் டே தம்பி ஏதோ வரேன் இருடா டே உன்னை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கேன் விடு குண்டை வர இங்கே எதுவும் செட் பண்ணி வச்சிருக்கான் ஓகே இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து இது என்னடா இது நேஷனல் ராக்கெட் டேவா ஆளுக்காளுக்கு ராக்கெட் வச்சு கொண்டாடுறானுங்களே அப்படின்னு சொல்லி ஸ்பைடர் மேன் சொல்கிறாரு அதான் நானும் சொன்னேன் என்னடா ஆளுக்காளுக்கு ராக்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு ஓகே இப்போ நம்ம வந்து எல்லாம் அடிச்சு போட்டாச்சுங்க சரி இப்போ இந்த ரூம் குள்ள போகலாம் ஓப்பன் த டே ஏ ஐ சே ஓப்பன் ஐயோ மடையில் உந்துச்சே சரி ஓகே இப்போ உள்ளே போயிட்டு தான் ஹலோ எனி ஒன் அலை எனி ஒன் லிவிங் இன் த வேர்ல்டு ஓகே இப்போ இது ஸ்டைலாக போக சொல்கிறாங்க நெருப்பு நெருப்பாக இருக்குல்ல ஸோ பறந்து போக சொல்கிறாங்க ஓகே இது வந்து முட்டுச்சந்து அவங்க ஒரு படிக்கட்டு போகுது சரி ஓகே இப்போ இந்த படிக்கட்டு வழியாக போகலாம் ஓகேங்க ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தூக்கு 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 ஏ அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு தூக்கு அச்சு தூக்கு ஏ அச்சு தூக்கு அச்சு தூக்கு ஓகே போட்டு தெரியாச்சு இப்போ வந்து பார்த்து நினச்சவங்களேன் இங்கே ஒரு கதவு இருக்கு ஓப்பன் த டோர் ஓபன் பண்ணுறா சொல்லி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஓகே இப்போ வந்து பார்த்து நினச்சவங்களேன் ஏங்க இவனுக்கு தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நீ போயிட்டு அந்த எல்லாரையும் காப்பாற்று நாங்கள் வெடிகுண்டை பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஓகே நீ முன்னாடி போனால் பின்னாடி வரும் அப்படின்றாங்க ஏங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சுடுடா அவனை அப்படின்றாங்க ஏய் ஸ்பைடர் மேன் அலர்ட் அலர்ட் தலைவரே வேறல ஒழுங்க சத்தியம் வந்து வேறல ஒழுங்க ஆனால் தலைவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அலர்ட் ஆனான்னு சொல்லிட்டு சுடுங்கடா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ஒரு திரும்பி ஒரு ஜம்ப்பு வர்ற மாதிரி ஓகே இப்போ தூக்கு 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 சிறு சிறு அடு ஐய் ஓகே வேற லெவலு ஆக்சுவலி வந்து நான் மார்வல்லாம் ரொம்ப பார்க்க மாட்டேன் பட் இருந்தாலும் இந்த கேம் வந்து என்ன ரொம்ப வந்து பார்த்துன்னு பிரமிக்க வச்சுச்சிங்க செம்மையாக இருக்குங்க நான் சீரியஸாக ஓகே சிறு சீரம் ஏங்க என்னதான் இருந்தாலும் ஷீல்டாக இருந்தால் கூட ஒரு சூப்பர் ஹீரோ இவ்வளோ அடி அடிக்கிற அவன் எப்படி தப்பிக்கலாம் இது நியாயமே இல்லைங்க இது ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆயிட்டானுங்க ஸோ இப்போ வந்து அந்த வில்லன் அதான் அந்த பாடி ஃபுல்லாக மசிலாக இருக்கும் ஆனால் குண்டாக இருப்பான்னு சொன்ன தெரியுமா அவனை போய் பார்க்க போகிறோம் ஏய் என்னடா இது ஏய் என்ன இது டோர் ஏன் ஓப்பன் ஆக மாட்டேங்குது ஏ வாட் இஸ் ஹேப்பன் ஓகே என்ன சொல்கிறேன்னா வந்து அவனை போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி சொல்லுது நானும் போட்டு தள்ள தான் போகிறேன் ஆனால் டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது ஆ வந்துச்சுங்க ஓப்பன் த டோர் ஓகே இப்போ நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு எங்கடா அவன் அவன் தப்பிச்சிட்டானா இருக்கானா தெரியல சரி வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இருக்காங்க ஸோ அங்கே இருக்கான் பார்த்தீங்களா இவன் தாங்க ஆக்சுவலி இவன் வந்து பார்க்க குண்டு ஆனால் வந்து ஃபுல்லாக மசில் ஸ்ட்ராங் பாடி இவன் ஓகே இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு நம்ம என்ன சொல்கிறான் வந்து என்ன எழுதுற கண்ணா நீ என்ன எழுதுறியே எனக்கு தெரியாது அதில் ஸ்பைடர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுது அப்படின்றான் அதுக்கு ஏன் அவன் மூஞ்சில் பண்ணலாம் பயமே இல்லைங்க என்ன சொல்கிறான் வந்து ஓ ஹெலிகாப்டர்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் கிளம்ப போகிறேன் அப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது கண்ணா அப்படின்றான் என்ன சர்ப்ரைஸு அப்புறம் என்ன சொல்கிறான் வந்து நான் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா உன்னோட முட்டாள்தனம் தான்டா ஸ்பைடர் மேன் அப்படின்றான் ஸோ நம்ம முட்டாள்தனத்தால் தான் இவன் பெரிய லைட்டானா நான் சொல்கிறான் ஒன்றும் புரியலையே நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன்னா வந்து 8 இயர்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்கா இடாதான் ஓ இதான் நம்ம சர்ப்ரைஸ் அந்த சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதுதாங்க ஓ ஓ மை காட் நம்ம என்ன சொல்கிறோம்னா வந்து ஓ இதுதான் என்னோட சர்ப்ரைஸா இது சர்ப்ரைஸாக இருக்கக்கூடாது அப்படின்னோடனே இப்போ பாஸ்
ஏன்டா பாஸ் பண்ண அப்படின்னு இதோட பார்ட் 1 முடியுது ஓகேங்களா. ஸோ பார்ட் 2 வேணும்னா வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து வி வாட் பார்ட் 2 விடிச்சு பண்றேன் அடே போறடா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்போ வந்து பார்ட் 2 வரும். அப்படியே வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, டைம் வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு இப்போலாம் இது கொரோனா லாக்டவுன்லாம் போயிடுச்சு. ஸோ இனிமேல் லீவே உங்களுக்கு ரேராக தான் வரும். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகே பாய் ஃப்ரம் விடிஜி. பாய் 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 பாய். மறக்க வந்து நாளைக்கு எதாவது வீடியோ போடலாமா, என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகே பாய் பாய்.